ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். நமது நாள் திகதியிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையானது ஏசாயாவின் புஸ்தகம் 35:4 இவ்விதமாக கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமேன். ஆம்பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் இந்த வேளையில் எங்களை பார்த்து சொல்கிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து. இந்த நாட்களிலே மனம் பதர்ந்து போய் நிலையிலே என்ன நாளைக்கு என்ன நடைபெறும் என்று அங்கலாய்த்து கொண்டு மனம் போராட்டமான ஒரு நிலையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, அவ்விதமாக இருக்கின்ற என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டு இரண்டு காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று என்னவென்று சொன்னால், ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாது இருங்கள். ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில பல்வேறுபட்டதான துன்பங்கள் பாடுகள் வருகிற பொழுது நாங்கள் பயப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். மனம் பதறுகிற பொழுது ஒரு பயம் வரும். ஆனால் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னையும் உங்களை பார்க்கிறார், நீ மனம் பதறி போயிருக்கிறாயா, பயப்படாது. மனம் பதறிந்து வேதனையோடு இருக்கிறாயா, பயப்படாது. நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று சொல்லுகிறார் முதலாவதாக. இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், மனம் பதறி போய் இருக்கிறவர்களை பார்த்து திடங்கொள்ளுங்கள். நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால் திடங்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். இரண்டாவதாக நீங்கள் திடங்கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு அருகிலே உங்களை நடத்துகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திடங்கொள்ளு. ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிற பார்த்து சொல்லுகிற காரியம், நீ திடங்கொள்ளு. நீ திடங்கொள்ளுகிற பொழுது உன்னிடத்தில் ஒரு விசுவாசம் புறப்படும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனம் பதறி போய் இந்த நாட்கள் இருக்கிற என்னை உங்களை பார்த்து இந்த புதிய மாதிரி சொல்லுகிறாரு, நீ திடங்கொள்ளு, நீ பயப்படாது. ஏனெனில் ஆண்டவர் மூன்று காரியத்தை இந்த மாதத்தில் ஆச்சரியமயங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் நீ திடங்கொள்ளுகிற பொழுது மனம் பதறி இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். நீங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள், மனம் பதறி போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்ற, நான் நீதியை இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு நான் செய்தருளுவேன், நான் உங்களுக்கு நீதியை செய்தருளுவேன் என்று ஆண்டவர் சொல்ற. முதலாவது ஆண்டவர் எங்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எதை குறித்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் மன்றாடுகிறீர்களோ செபிக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் பதிலளிக்க கடந்து வந்திருக்கிறேன். இந்த மாதம் உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுக்கின்ற காரியமாக இருக்கிறது, மாதமாக இருக்கிறது. மனம் பதறி போய் நீங்கள் செபிக்கிறீங்களா, ஆண்டவர் பதிலை தருவார். பயப்படாதிருங்க, ஆகவே பெரிய மாண்டவர்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்ற, நான் பதில் கொடுக்கின்ற மாதமாக இந்த ஏழாவது மாதம் இருக்கிறது. ஆமே ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பதிலை கொடுக்கிறவர் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். தேவன் அந்த காரியங்கள் மீது, எதிலெல்லாம் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ, எதிலெல்லாம் உங்களுக்கு சமாதானம் வேண்டுமோ, எதிலெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகத்தின் ஆசீர்வாதம் வேண்டுமோ, ஆண்டவர் கர்த்தர் அதை சந்திப்பார்.
கர்த்தர் நம்முடைய கரத்தை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் மனம் பதறி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள். பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள். நான் நீதியை சரி கட்டுவேன், நான் பதில் கொடுப்பேன், நான் ரட்சிப்பேன். எதிர்பார்க்கிற முடிவை என்னுடைய நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காய் சோதனம் மாதத்தின் முதலாவது நாளிலுமாக உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயமான தேவன், நீர் வல்லமையான தேவன், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடப்பிக்கிற ஜீவனுள்ள சர்வ பல்லமுள்ள கர்த்தர் ராஜாவே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இயேசு சாமி நித்தமும் எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிறோம். ஆயிரம் ஆண்டவர் இந்த வேளையிலுமாக, இந்த ஆண்டவரே கர்த்தாவே மாதத்தின் முதலாவது நாளிலுமாக மனம் பதறுகிற ஆண்டவரே, பதறி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள், திடங்கொள்ளுங்கள். இந்த புதிய மாதத்திலே நான் நீதியை சரி கட்டுகிறவராகவும் உங்கள் ஜெபத்துக்கு மறு உத்தரவை கொடுக்கின்றவராகவும் நான் ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தவரே, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய விடுதலை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்கிறாங்க. தகப்பனே இயேசுவே, இந்த யூடிவியை பார்க்கிற பொழுது உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை குறித்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் மனம் பதறி போய் இருக்கிறார்களோ அதிலே திடங்கொண்டு ஆண்டவரே கர்த்தா அவற்றுக்கு பயப்படாமல் என் தேவன் எனக்கு பதிலை வைத்திருக்கிற அந்த புதிய மாதத்திலே, என் தேவன் இந்த மாதத்திலே எனக்கு அந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி, என் தேவன் என்னை ரட்சிக்க போகிற, என்னை உயர்த்த போகிற, என்னை கனப்படுத்த போகிறார் என்று விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் யாத்திரை பண்ண கத்திருக்கிறவை செய்கிறார். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்ளும்படியாய் கூட நான் சொல்லிக்கிறேன். அப்பா உன்னதமானவரை பொறுப்படுங்கள். ஒவ்வொரு குடும்பமாக என் தேவன் ஆசீர்வதிப்பிறாக, ஒவ்வொரு தனி நபராக என் தேவன் ஆசீர்வதிப்பிறாக. இதை குறித்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி முழங்கால் இருந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபம் ஜெயமுள்ளதாக, அற்புதம் நிறைந்ததாக, அதிசயம் நிறைந்ததாக கர்த்தரின் மாற்றி கொடுப்பீராக. நீர் ரட்சிப்பை கட்டளிடுங்க, நீர் ஆண்டவரின் சுதந்திரத்தை கட்டளிடுங்க, நீர் சமாதானத்தை கட்டளிடுங்க. இயேசுவின் நாமத்தினுடைய ஒவ்வொருவரை பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை என் தேவன் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே செபம் ஏறெடுக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கடந்து வருவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானுடைய அன்னியோனும் வழிநடத்தல் பாதுகாப்பு கூற்றவும் நம் அனைவரோடும் தேவன் கிருபையாய் தந்த இந்த புதிய மாதத்திலே நீடித்து நிலைத்து ஆசீர்வைத்து வழிநடத்துவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து வழிநடத்துவாராக. பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள். கர்த்தர் நீதியை சரி கட்டுவார், கர்த்தர் பதிலளிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென்.